வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகே டிகேல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸை பற்றி தான். இந்த வெயிட் லாஸ் டீ வந்து நிறைய பேர் கொடுத்து டெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்து நான் இதை உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுக்குறேன். இதனுடைய ரிசல்ட்டு வந்துட்டு ரொம்ப அமேசிங் ரிசல்ட்டு. இது வந்து பியூர் நேச்சுரல். இந்த டீ வந்து ரொம்ப இயற்கையானது, இதனால் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. பட் ரிசல்ட் வந்து ரொம்ப கேரண்டீடு. நீங்கள் கரெக்டாக ஒரு மாதம் வந்து இந்த ட்ரிங்கை வந்து தினசரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 5-6 கிலோ வந்து கண்டிப்பாக இதனால் குறையும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சுகர் லெவலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லெவலில் கொண்டு வரும். ஏன்னா ஒபேசிட்டி தான் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மெயினான காரணம். உங்களுடைய பிபி ஹை பிபி ஆகிறதுக்கும் சரி, உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கும் சரி, சுகர் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் வந்துட்டு உடல் எடை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெயிட் லாஸ் டீ செய்யறதுக்கு உண்டான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பொருட்கள் தான். இதை நீங்கள் பெருசாக போய் தேடி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய இந்தியன் கிச்சனில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சமையல் அறையில் வந்துட்டு இந்த பொருள் எல்லாமே வந்து எப்பொழுதும் இருக்கக்கூடியதான். ஸோ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, முதல் 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம். அதாவது சீரகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம அகத்தை வந்து சீராக வைத்துக் கொள்வது தான் சீரகம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தை போட்டுங்க. அடுத்தது வந்து 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த சோம்பு தண்ணி சீரக தண்ணி குடிச்சாவே நம்மளுக்கு இயற்கையாகவே அந்த வெயிட் லாஸ் நடக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால வந்து 1 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு போட்டுட்டு, இதை வந்து 1 டீஸ்பூன் வந்துட்டு ஓமம் போட்டுக்கோங்க. இந்த ஓமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபைபர் இருக்குது. 1 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1 டீஸ்பூன் வந்துட்டு ஓமம் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஜிஞ்சர். அதாவது நீங்கள் ஒரு தோல் எடுத்து ஒரு துண்டு சின்ன ஜிஞ்சர் எடுத்துகிட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஜிஞ்சருடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் வந்து நம்மளுடைய கொழுப்புகளை வந்து கரைப்பதற்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் எடுத்து போட்டுங்க. இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் போன்ற தன்மைகள் இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாஸையும் வந்து கொல்லக்கூடிய தன்மை இருக்கிறது. மேலும் இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த குர்குமின் என்ற பொருள் வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கக்கூடியது. அடுத்தது வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. அப்படியே தோலோட வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிங்க. ஒரு ஹாஃப் லெமன் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் லெமனு, அல்லது சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபுல் லெமனே வந்து அப்படி தோலோடைய சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த ட்ரிங்கில் போட்டுக்குங்க. ஸோ இந்த லெமன் பற்றி எல்லாத்துக்கும் தெரியுமோ, விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக சிறந்த பொருளாக கருதப்படுகிறது. அடுத்தது வந்து 5 பெப்பர். பெப்பரும் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சீரகம், சோம்பு, ஓம மூணு விதைகள். இந்த மூணு விதைகள் கூட வந்துட்டு இஞ்சி, லெமன், பெப்பர், கொஞ்சம் மஞ்சள் டால் கிளாஸாக இருக்கட்டும், அல்லது பாத்திரத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ ஓவர் நைட்டில் வந்து இந்த ட்ரிங்க் வந்து ஒரு நல்ல சோக் ஆகி அதனுடைய மனமே நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டமக்கில் இந்த ட்ரிங்க்கை வந்து நல்லா பாயில் பண்ணணும். அதாவது காலையில் மட்டும்தான் இந்த ட்ரிங்க்கை வந்து பாயில் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த ட்ரிங்க்கை நல்லா பாயில் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூன், அதாவது 1.5 கிளாஸ் வந்துட்டு 1 கிளாஸ் ஆகிற மட்டும் பாயில் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க்கை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக ஆற வைத்து எம்டி ஸ்டமக்கில் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு தெய்வீக பானம்னே சொல்லலாம். பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் லாஸுங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேரண்டி. அதாவது 1 மாசத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5-6 கிலோ வந்து நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஏற்படும். இது கூடவே வந்து நீங்கள் 30-40 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய எக்ஸசைஸையும் பண்ணிக்கிங்க. இது வந்துட்டு அது கூட ஃபாலோ பண்ணிங்க. அது அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ரொசஸ்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு மற்றும் கோஹைட்ரேட் அதிகமுள்ள உணவுகளையும் மற்றும் வந்து டீப் ஃப்ரைடு பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்து விட்டு சத்துள்ள உணவுகளை பழங்கள், கீரைகள், இந்த மாதிரி சத்துள்ள உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்கும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து கேரண்டி. இந்த வெயிட் லாஸ் நடக்கும்போதே உங்களுக்கு உடம்பில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சுகர் லெவலையும் வந்துட்டு கொண்டு நார்மலாக கொண்டு வந்துடும். பிபி இருக்கிறவங்களும் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிபி லெவலும் வந்து ஒரு நார்மலுக்காக வரும். ஸோ இந்த டீ வந்து ஒரு அமேசிங் டீனே சொல்லலாம். இந்த டீயை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட்டை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களை சேர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பயன்பெறும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.